பிக்பாஸ் வீட்டுக்குள் காதலியோடு சென்று கும்மாளம் போடும் அர்ணவ், வெளுத்து வாங்கிய மனைவி திவ்யா ஸ்ரீதர். சீரியல் நடிகர் அர்ணவ் தன்னுடன் காதலில் கிசுகிசுக்கப்படும் அக்ஷிதாவுடன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நிலையில், இவர்கள் இருவரையும் சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர் வெளுத்து வாங்கிய பழைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாக துவங்கியுள்ளது. அர்ணவ் மற்றும் திவ்யா ஸ்ரீதர். விஜய் டிவியில் அக்டோபர் 6ஆம் தேதி ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் துவங்கப்பட்ட நிகழ்ச்சி பிக்பாஸ் சீசன் 8. இந்த நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார். ரவீந்தர் சந்திரசேகர் முதல் போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்தார். அவரைத் தொடர்ந்து சச்சனா, தீபக், ஆர்ஜே ஆனந்தி, ரஞ்சித், முத்துக்குமரன், ஜெஃப்ரி, அர்ணவ், அக்ஷிதா, தர்ஷா குப்தா, அருண்பிரசாத், ஜாக்குலின், தர்ஷிகா, பவித்ரா ஜனனி உள்ளிட்ட மொத்தம் 18 போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்தனர். யாரும் எதிர்பாராத விதமாக நிகழ்ச்சி துவங்கிய 24 மணி நேரத்திற்குள் ஒரு போட்டியாளர் வெளியேற்றப்படுவார் என்று பிக்பாஸ் அறிவித்தார். இதற்கான எவிக்ஷன் நேற்று நடந்தது. இதில் பலரும் சச்சனா கூறிய ஒற்றை வார்த்தையை குறிப்பிட்டு கூறி அதிக ஓட்டுகள் அடிப்படையில் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினர். இந்த சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருந்தாலும் சச்சனாவுக்கு பெருத்த மக்கள் ஆதரவை பெற்றுத்தந்தது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகருக்கு காலில் அடிபட்டதால் அவர் தொடர்ந்து விளையாடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே மருத்துவர்கள் அறிவுறுத்தலின் பெயரில் அவர் வெளியேற்றப்படலாம் என கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, அர்ணவ் மற்றும் அக்ஷிதா பற்றிய தகவல்கள் தான் அதிகம் சமூக வலைதளங்களில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் அர்ணவ் மனைவி திவ்யா ஸ்ரீதர் இவர்கள் இருவரையும் குறிப்பிட்டு பேசி வெளுத்து வாங்கிய பழைய சம்பவங்களையும் அதன் வீடியோக்களையும் நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார்கள். திவ்யா ஸ்ரீதர் குற்றச்சாட்டு. அர்ணவ் சன் டிவியில் ஒளிபரப்பான கேளடி கண்மணி சீரியலில் நடித்தபோது அந்த சீரியலில் நடித்து வந்த நடிகை திவ்யா ஸ்ரீதரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் சில வருடங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த நிலையில் பின்னர் இந்து முறைப்படியும் இஸ்லாம் முறைப்படியும் திருமணம் செய்து கொண்டனர். அர்ணவ் செல்லம்மா சீரியலில் நடித்து வந்தபோது அதில் நாயகியாக நடித்து வந்த அக்ஷிதாவுடன் பழக்கம் ஏற்பட்டு நண்பர்களாகி பின்னர் காதலாக மாறியது. ஒரு கட்டத்தில் அர்ணவின் கள்ளக்காதல் சமாச்சாரம் தெரிய வரவே திவ்யா ஸ்ரீதர் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதற்கு அர்ணவ் திவ்யாவை தாக்கியுள்ளார். கடந்த 2022 திவ்யா ஸ்ரீதர் மருத்துவமனையில் இருந்தபடி கொடுத்த பேட்டி வைரலாகியது. மேலும் தான் கர்ப்பமாக இருக்கும் தகவலையும் திவ்யா கூறினார். அப்போது அக்ஷிதாவுக்கும் கணவர் அர்ணவுக்கும் இடையில் இருக்கும் காதலையும் வெளிப்படுத்தினார். நான் ஏதாவது கேட்டால் என்னை இருவருமே சேர்ந்து வாய்க்கு வந்த வார்த்தைகளை கொண்டு திட்டுகிறார்கள் என தெரிவித்தார். அர்ணவ் திருநங்கை உட்பட மற்றொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததை வெளிப்படுத்தும் நோக்கில் திவ்யா வெளியிட்ட ஆடியோக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சர்ச்சையைத் தொடர்ந்து அர்ணவ் தன்னுடைய காதலி அக்ஷிதாவுடன் பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்தார். இருவருமே ஏற்கனவே அறிமுகமானவர்கள் என்றாலும் அர்ணவ் வீட்டுக்குள் வந்தபோது அதனை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. வாட் ஏ சர்ப்ரைஸ் என கேட்டார். இப்போது வரை அக்ஷிதாவுடன் மட்டுமே அர்ணவ் சுற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதேபோல் 24 மணி நேரத்தில் சச்சனாவை டார்கெட் செய்து வெளியே அனுப்பிவிட்டீர்கள் என கண் கலங்கி அழுதார். இதை பார்த்த ரசிகர்கள் சிலர் கட்டிய மனைவியை அடித்து கொடுமை செய்துவிட்டு பெற்ற மகளை இதுவரை ஒருமுறை கூட பார்க்காத உனக்கு அவர்கள் மீது வராத பாசம், அவர்களுக்காக வராத அழுகை 24 மணி நேரம் பார்த்த ஒரு பெண்ணுக்காக வருகிறதா என ட்ரோல் செய்து வந்தனர். அர்ணவ் மற்றும் அக்ஷிதா எப்பொழுது தங்கள் காதல் கண்டன்டை கொடுப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் திவ்யா ஸ்ரீதர் இவர்கள் இருவரையும் வெளுத்து வாங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் படு வைரலாக பார்க்கப்பட்டு வருகிறது.